உடன் வாழ்க. இந்த சர்வதேச யோகா நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாள் மிக ஒரு ஆரோக்கியத்தை பற்றிய தெளிவை மனிதனுக்குள் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும். இந்த ஆரோக்கியத்தினுடைய முழுமையை உலகிற்கு போதித்த முதல் நபர் யார் என்றால், முதல் மனிதன் தமிழன் தான். தமிழ், இந்த தமிழ் மண் மூலமாகவே முழுமையான ஆரோக்கியம் என்பது உலகிற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. காரணம், முழுமையான ஆரோக்கியத்தினுடைய அடையாளம் ஒரு மனிதன் மரணிக்காமலே வாழ்வது தான் முழுமையான ஆரோக்கியம். அந்த மரணிக்காமல் வாழ்வதனுடைய விஞ்ஞானத்தை நிரூபித்த ஒரு மண் இந்த தமிழ் மண். இந்த தமிழ் மண்ணில் தோன்றிய நம்முடைய சித்தர்கள், சித்தர் பெருமக்கள் உருவாக்கிய அந்த கலையே ஓகக்கலை. அது பின்னாளில் யோகக்கலை என்று மாறியது. இதனுடைய ஆதாரங்கள் இருக்கிறது. இன்று யோகா என்று சொன்னால் பதஞ்சலி யோக சூத்திரம், பதஞ்சலி யோகத்தின் சந்தை என்று சொல்கிறோம், தவறில்லை. ஆனால் அவருக்கு ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்பு வாழ்ந்தவர் தான் திருமூலர், அவருடைய குருநாதர் போகர். அதுக்கு முன்பு முழுமுதற் குருநாதராக அனைத்து சித்தர்களுக்கு முன்குருவான அகத்தியர், இவங்கள்லாம் தோன்றிய மண் இந்த மண். இவர்கள் யோகத்தினுடைய அடிப்படை ஆதாரத்தை இந்த உலக மண் உலக மனித குலத்திற்கு தந்திருக்கிறார்கள். அதில் மிக முழுக்க இந்த யோகக்கலையை, யோகக்கலை பற்றிய ஆதாரங்களை தன்னுடைய பாடல்களில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தமிழில் இல்லாத ஒன்று உலகத்தில் எங்கும் இல்லை. அதில் ஆரோக்கியத்தை முதலில் போதித்தது இந்த தமிழினம் என்பதில் நாம் பெருமை கொள்ளலாம். அந்த வகையில் உலக நாடுகளுக்கு யோகாவின் மகத்துவத்தை சொல்லக்கூடிய தகுதி நிறைந்த நாடாக பாரத தேசம் இப்பொழுது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த யோக வழிமுறை முற்றிலும் மூடப்பழக்க விளக்கத்தின் கலப்பில்லாத மனிதனை மையப்படுத்திய பயிற்சி முறையாக அமைந்திருக்கிறது. இது முழுக்க முழுக்க மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு வழிமுறை. அந்த வகையில் இதை அறிவியல் பூர்வமாக நிரூபித்து ஒரு பாமரனும் பயிலக்கூடிய அளவில் எளிமையாக்கி ஒவ்வொருவருடைய உடலின் மனதின் தன்மைக்கு தகுந்தவாறு யோக வழிமுறைகளை வடிவமைத்து வழங்கி கொண்டிருக்கிறார் தற்பொழுது அந்த சித்தர் பாரம்பரியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் குருநாதர் டாக்டர் குருணாநிதி மகர்ஷி அவர்கள். அவர் உருவாக்கிய யோக வழிமுறை தான் மகா யோகம் என்ற பெயரில் தற்பொழுது மனித சமுதாயத்திற்கு வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலமாக ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியத்தை பற்றிய அவசியத்தையும் தெரிந்து கொண்டு ஒரு முழுமையான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். மகிழ்வுடன் வாழ்க.